viewers, இன்னைக்கு நம்ம செஸ்ட்ல ஒரு ஆசமான செஸ் பல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோ பார்த்து நீங்க பூசஸ் கத்துப்பீங்க அப்படினு சொல்லி தான் இந்த வீடியோ போடுறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நம்ம போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணனும். இப்ப பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோ நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நானுங்க தேவமலை. தெரியும் அந்த வெள்ளை கட்டத்துக்கு நவுத்திட்டு அப்ப கிங்க்கு செக் கிங் செக்னோடனே கிங்கை பிளாக் பண்ணுறதுக்காக அந்த பான்னுக்கு வரும். அப்போ நம்ம குயின் வச்சு வேற எங்கேயும் கொண்டு போகாம நம்ம அந்த பிஷப் வச்சு அந்த பானை கேப்சர் பண்ணணும். கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அது மேலே உள்ள இன்னொரு பான் நம்மளோட பிஷப்பை கேப்சர் பண்ணும். கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சில டெரியும் விசி நம்ம செக்மெண்ட் பண்ண பார்க்காம அந்த ரூக்கை கேப்சர் பண்ணிடலாம். ஆனால் இப்போ நம்ம செக்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த ரூக்கை வெட்டக்கூடாது, அந்த பானை தான் வெட்டணும். அந்த போன வெட்டினதுக்கு அப்புறம் கிங்க்கு செக் வேற பீசஸ் எல்லாம் அது பிளாக்கையோ இல்லை குயினையும் கேப்சரையும் பண்ண முடியாது. கிங்கால வேற இடத்துக்கும் போக முடியாது. போக பிடித்து ஒரே ஒரு கட்டம் தான், அதாவது முன்னுக்கு செல்றது தான். அதே மாதிரி நவுத்தும் போது நம்மளோட லாஸ்ட் மூவ், அதாவது இது ஒரு செக் மேட்னு உறுதி செய்யற ஒரு மூவ்னு சொல்லலாம். அந்த மூவ் என்னன்னா அந்த போன எடுத்து ஒரு கட்டம் முன்னா நவுத்தி செக் மேட் கொடுக்கறது தான். இது ஒரு ஒசமான செக் மேட் தானே. நினைக்கிறேன் ஸோ வியூவர்ஸ் இதுக்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். எஸ், முதல் முதல்ல நம்ம நவுத்து வேண்டியது அந்த குயின் தான். அந்த குயினை நவுத்தி நம்ம போனை கேப்சர் பண்ணணும். கேப்சர் பண்ணணும். அடுத்து என்ன நடக்குதுன்னா நம்ம கிங்குக்கு செக் செக்குனால இது வந்து நம்ம ஒரு நம்மளே ஆஃபர் பண்ணுற மாதிரி தெரியும். என்னன்னா நம்மளே ஆஃபர் பண்ணணுமா பார்ப்பீங்க. ஆனால் நம்ம ஆஃபர் பண்ணுறது எதுக்கு தான், அவரை நம்ம கேப்சர் பண்ண வைக்கதான். கேப்சர் பண்ண வச்ச அடுத்த நொடிய அவர் கேப்சர் பண்ணிடுவார். ஏன்னா அவருக்கு வேண்டியது குயின் தான். ஸோ அவர் கேப்சர் பண்ண அடுத்த செகண்டே நம்ம மூவ் பண்ண வேண்டியது நம்ம ரூக் தான். ரூக்கை மூவ் பண்ணி நம்ம கிங்குக்கு ஸ்ட்ரேட்டாக வச்சோம்னா கிங்குக்கு என்னது செக் செக் பண்ணதுக்கப்புறம் கிங் வந்து கன்ஃபார்ம் அவர் வந்து அவரோட இடத்துக்கு தான் போகணும். ஸோ அவர் இடத்துக்கு போகும்போது நம்ம நம்ம ரூக்கை தான் மூவ் பண்ணணும். ரூக்கை மூவ் பண்ணி அதை கார்னர் கொண்டு போய் வச்சா, அதாவது நம்ம கிங் பக்கத்தில் கொண்டு போய் வச்சா ஒரு ஓசமான செக்மேன் இதுதான். ஸோ இந்த செஸ் பதில் பற்றி நீங்கள் நிறைய விஷயத்தையும் கண்டுபிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அடுத்த பதில பார்ப்போம். ஸோ வியூவர்ஸ் அடுத்ததாக உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்கன்னா அடுத்த பசில், அதாவது லாஸ்ட் பசில். இந்த பசிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் விளையாடணும். பிளாக்காக விளையாண்டு நீங்கள் செக்மேட் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒப்புனர்கிட்ட ரெண்டு குயின் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது வெறும் ஒரே ஒரு குயின் தான். ஒரே ஒரு குயின் வச்சு நம்மளால் செக்மேட் பண்ண முடியுமா? முடியும். அதான் எப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். டூ மூவ் செக்மெண்ட். ஸோ இந்த வீடியோ பாஸ் பண்ணி அதுக்கான விடையை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னும் இதுக்கான ஆன்சர் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி காமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக டைப் பண்ணிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இது ஒரு ஆன்சர் நீங்கள் நினச்ச மாதிரி முதல் முதல்ல நம்ம குயினை வச்சு செக் பண்ணி அடுத்து நம்ம செக்மெண்ட் தான் பண்ண போகிறோம். உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி நம்ம குயினை கிங்கு பக்கத்தில் நைக்கோட சப்போர்ட் தான் வைக்க போகிறோம். அதுக்கடுத்து தான் நம்மளோட ஒப்புனனோட ரூக் நம்ம குயினை கேப்சர் பண்ணோம். ஆமாம், ரூக்லாம் கேப்சர் பண்ண வைக்கிறியே, அது காரணம் என்ன? அவங்கள நம்ம ட்ராப்புக்கு கொண்டு வர்றதான் அந்த நோக்கமே. அதுக்கப்புறம் நம்மளோட செக் மேட்னு உறுதி பண்ணுறதுக்கான மூவ் மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற இரண்டாவது மூவ், அதாவது அந்த போனை வச்சு நைக்கோட சப்போர்ட்டோ மூலியமாக நம்ம கிங் பக்கத்தில் இருக்கிற ரூக்கை கேப்சர் பண்ணுறது தான்.
முயற்சி பண்ணி நம்ம பிஷப் ரூக்னு வேற எதுவும் ஆகாம நம்ம குயினா மாறணும். நம்ம போன குயினா மாறினதுக்கப்புறம் செக் மேட். கிங்கான வேற இடத்துக்கும் போக முடியாது, நம்ம குயினையும் கேப்சர் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இதை பிளாக்கும் பண்ண முடியாது. இது ஒரு ஃபேன்டாஸ்டிக் செக் மேட். இந்த வீடியோ பார்த்து நீங்க பல செஸ் பண்றோட அன்சர்ஸையும் அது மட்டும் இல்லாம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்டா நம்புறோம். அது மட்டும் இல்லாம இந்த செஸ் வீடியோ பார்த்து, அதாவது இந்த செஸ் பஸ்ல எல்லாம் பார்த்து நீங்க ஏதாவது புதுசா பர்படு செக் கண்டுபிடிச்சிருக்கலாம். இல்லாட்டி த்ரீ மூவ் எப்படி நாங்கள் செக்மேட் பண்ணுறது, இல்லாட்டி நம்ம எப்படி அதை ஓப்பன் ஃபாஸ்ட் பண்ணி மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கற்றுப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் காட்டுற காரணம், நீங்கள் ஒரு செஸ் பதில நீங்கள் பார்க்கும் போது உங்களோட மென்டலிட்டியும் உங்கள் ஒப்பீனியன் எப்படி உங்கள் கேம்லையும் புரிஞ்சிருக்காங்க தான் முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்த ஒரு அவசியமான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் தேவாமலை.